கவிச்சந்திராவின் காதல் தீரவே வா என்னருகிலே அத்தியாயம் ஒன்பது இன்று வேக வேகமாக ஆதியின் வீட்டிலிருந்து கிளம்பியவள் வீட்டிற்கு வந்த பின்னும் கூட அவளுக்கு மனம் ஆறவில்லை எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி என் நடந்து இருப்பான் என்ற கேள்வியே அவளுள் பெரிதாக இருக்க ஆதியை வாய்க்கு வந்தவாறு எல்லாம் திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் வெண்பா அவங்களா உன்னை தேடி இங்க வந்தாங்க நீதானே அவங்கள தேடி போன அங்க என அதே நேரம் அவளின் மனசாட்சி கேள்வி எழுப்பியது நான் எங்க போனேன் எல்லாம் இந்த பரதேசியால வந்தது என பிரகாஷையும் விட்டு வைக்காமல் அர்ச்சனை செய்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வெண்பா அவனே சொல்லி இருந்தாலும் நீ ஏன் போன இப்ப இதையே அவங்க திருப்பி கேட்டா என்ன செய்வ என்று மனசாட்சியோடு பேசிக்கொண்டு கொண்டு அமர்ந்து இருந்தாள் வெண்பா அவளின் மனநிலை புரியாமல் அங்கு என்ன நடந்தது என அறிந்து கொள்ளும் ஆவலோடு வெண்பாவை தேடி ஓடி வந்த பிரகாஷ் என்னாச்சு பேபி சொல்லிட்டியா என்று கேட்டதுதான் தாமதம் அவனை ஊரில் உள்ள அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் சொல்லி திட்டி தீர்த்து விட்டால் வெண்பா ஏன் எதற்கு என தெரியாமலேயே அனைத்தையும் வாங்கி கொண்டவன் மீண்டும் என்னாச்சுடா என கேட்கவும் ஆ குழந்த அழுதது போடா என்று விட்டு எழுந்து சென்றவள் இறுதி வரை அங்கு நடந்தது எதை பற்றியும் பிரகாஷிடம் திறக்கவில்லை இதில் குழம்பி போனவன் என்னவென புரியாமல் அமர்ந்திருக்க பிரகாஷின் மனமோ எதை எதையோ நினைத்து தவித்தது மறுநாள் முழுக்க ஆதியின் கண்களில் படாமலேயே பள்ளியில் வலம் வந்து கொண்டு இருந்தாள் வெண்பா அன்று மாலை பள்ளி நேரம் முடிந்த பின்னும் கொஞ்சம் வேலை இருந்ததால் அதை முடித்துவிட்டு கிளம்ப எண்ணி அமர்ந்திருந்தவளுக்கு அந்த ஆசிரியர்கள் ஓய்வு அறையில் இருந்து தெரிந்த கூடைப்பந்து மைதானம் ஏதேதோ நினைவுகளையெல்லாம் கிளறிவிட்டு இருந்தது அதில் எழுந்து சென்று ஜன்னல் அருகில் நின்றவள் அந்த கூடைப்பந்து மைதானத்தையே வெறித்து கொண்டிருக்க வெண்பாவின் கால்கள் அவள் அனுமதி இல்லாமலே அதை நோக்கி நடக்கத் துவங்கியது யாரும் அற்ற மைதானத்தை வெறித்து பார்த்தபடி வெண்பா நின்றிருக்க வாயே ஒரு கேம் ஆடுவோம் என்ற ஆதியின் குரல் அவளுக்கு வெகு அருகில் கேட்டது அதில் திடுக்கிட்டு திரும்பியவள் அங்கிருந்து வேகமாக நகர முயல அவளை பற்றி இருந்தான் ஆதி என்னாச்சுடா வைட்டி ரொம்ப டயர்டாக தெரிகிற என்றவன் தன் கைக்குட்டையை எடுத்து அவளின் கலை திறந்த முகத்தை துடைக்க முயல அதை வேகமாக தட்டிவிட்டவள் உங்கள் எல்லையிலேயே நில்லுங்க மிஸ்டர் ஆதித்யன் என கராரான குரலில் எச்சரிப்பது போல் கூறினாள் வெண்பா எல்லையா அது என் எல்லைன்னு எனக்கே தெரியல நீதான் சொல்ல என்று ஒரு மாதிரியான குரலில் ஆதி கேட்கவும் அங்கு அதற்கு மேல் நிற்க முடியாமல் வேகமாக நகர முயன்றவளை பின்னால் இருந்து இழுத்து அப்படியே அணைத்துக்கொண்டான் ஆதி என் எல்லை எதுன்னு வேணும்னா எனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா என் இடம் இதுதான்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் என அவளின் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்துக்கொண்டான் ஆதி அவனின் நெருக்கத்தை தடுக்க முடியாமல் திணறியவள் ஒரு கட்டத்தில் தன் ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி அவனை உதறிக்கொண்டு கண்ணீரோடு திரும்பிக்கூட கூட பார்க்க மனதில் தைரியம் இல்லாமல் அங்கிருந்து வேகமாக ஓடினாள் வெண்பா அதே வேகத்தில் வீட்டிற்கு சென்றவள் கதவை மறக்காமல் உள்பக்கமாக பக்கமாக கொண்டு சென்று படுக்கையில் விழுந்தாள் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் அப்படி ஒரு அழுகை மனதிற்கும் மூளைக்கும் இடையில் அப்படி ஒரு வாக்குவாதமும் போராட்டமும் அவளும் நடந்து கொண்டிருந்தது காதல் கொண்ட மனமோ இத்தனை வருட அவளின் தனிமை தவத்துக்கு கிடைத்த வெகுமதியாக நினைத்து அதை ஏற்றுக்கொள்ளச் சொல்ல அதற்கு நேர்மாறாக மூளையோ நியாயமாக யோசித்து இல்லை இது தவறு என அவளை எச்சரித்துக்கொண்டிருந்தது ஏன் இதில் என்ன தவறு யாரை இனி என் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிருந்தனோ எதை நினைத்து தினம் தினம் யாருக்கும் தெரியாமல் தலையணையை இரவில் நினைத்து இருந்தேனோ அதே ஆள் அதே காதலோடு மீண்டும் வந்து நிற்கும்போது அதை ஏற்றுக்கொள்வதிலும் அதனுள் மூழ்கி போவதிலும் என்ன தவறு என காதல் கொண்ட மனம் இத்தனை வருட பிரிவு துயரை தாங்காமல் மறுக துவங்கியது ஆனால் தெளிவான சிந்தனையோடு மூளையோ அவர் உன் காதலனா மட்டும் இருந்திருந்தா பரவாயில்லை இப்போ அவர் இன்னொருத்தியின் கணவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நீ இருக்கப் போறியா என்று கேள்வியை எழுப்பியது அதற்கு ஆம் அப்படித்தான் இருப்பேன் என வாதிட முடியாமல் தனக்குள்ளேயே மருகி தவித்துக் கொண்டிருந்தாள் வெண்பா அவளால் ஆதியின் இந்த நெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை மறுத்து ஒதுக்கவும் முடியவில்லை என்ன செய்வது என புரியாமல் ஒரு குழப்பமான மனதோடு போராடிக் கொண்டிருந்தாள் அதே நேரம் மாலை வீடு திரும்பிய பிரகாஷ் போல் வெண்பாவை பார்த்துவிட்டு செல்ல கதவை திறக்க முயன்றபோது கதவு உள்பக்கமாக தாளிடப்பட்டு இருப்பதைக் கண்டு யோசனையானான் தன்னிடம் இருந்த வீட்டு சாவியையும் கதவையும் மாறி மாறி பார்த்தவன் எதுவும் பேசாமல் எதிரில் இருந்த தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தான் பிரகாஷ் மனமோ வெண்பாவை எண்ணி வருந்த துவங்கியது என்ன இவளுக்கு என்ற எண்ணமே அவனுள் நிறைந்திருக்க கொஞ்சம் வெண்பாவிற்கு தனிமை கொடுக்க நினைத்து தன் வீட்டில் இருவருக்குமான இரவு சமையலை செய்யத் துவங்கினான் பிரகாஷ் ஒரு மணி நேரம் கடந்த பின் மெல்ல சென்று வெண்பாவின் வீட்டுக் கதவை திறக்க முயன்றவன் அப்போதும் அது பூட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு கவலையானான் பிரகாஷ் அதில் வெண்பாவுக்கு தான் வெளியில் காத்திருப்பதாக சொல்ல எண்ணி ஃபோன் செய்ய அதுவோ ஏற்கப்படாமல் பல தவறவிட்ட அழைப்புகளை சுமந்து கொண்டு அவள் அருகில் கிடந்தது தன் அழைப்பு ஏற்கப்படவில்லை என்றவுடன் வாட்ஸ்அப்பில் தான் வீட்டிற்கு வெளியில் காத்திருப்பதாக வாய்ஸ் மெசேஜ் போட்டவன் அதுவும் முதலில் பார்க்கப்படவில்லை என்றதும் அவனுள் சிறிதாக ஒரு பயம் உண்டாக துவங்கியது நேற்று முதலே அவள் சரி இல்லை என்பது நினைவில் வர பதட்டத்தோடு கதவை தட்டியவன் பேபி இப்போ நீ வீட்டு கதவை திறக்க போறியா இல்லையா என்னாச்சு உனக்கு என்று படபடத்தான் அப்போது அவன் அலைபேசிக்கு ஒரு மெசேஜ் வந்த ஒளி கேட்கவும் அதை எடுத்து பார்க்க பிரகா நான் நல்லா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் தனிமை தேவை ப்ளீஸ் என்று மட்டும் பதில் அளித்து இருந்தால் வெண்பா அதை அப்படியே வெறித்து பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் மீண்டும் தன் வீட்டிற்கு சென்று விட்டான் அப்படியே சென்று சோஃபாவில் சரிந்தவனுக்கு மனம் எதை எதையோ நினைத்து குழம்பி தவிக்கத் துவங்கியது அழகான நீரோடை போல சென்று கொண்டிருந்த இவர்கள் வாழ்வில் புயலைப் போல நுழைந்த ஆதியின் மேல்தான் அவனின் அத்தனை கோபமும் திரும்பியது அதே கோபத்தோடு ஆதிக்கு அழைத்தவன் உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா ஏன் மறுபடியும் மறுபடியும் அவளை இப்படி தொல்ல செய்கிற அவகிட்ட இருந்து விலகிறேன்னு உனக்கு இன்னும் எத்தனை முறை சொல்லணும் இப்போ அவளுக்கு மறுபடியும் நீ என்ன பிரச்சனை கொடுத்த அவ ஏன் இப்படி இருக்கா என தன் கோபத்தையும் ஆதங்கத்தையும் மொத்தமாக அவனிடம் கொட்டி தீர்த்தான் அதில் அந்த பக்கம் பதிலின்றி திகைத்த ஆதி எதையோ பேச முயல்வதற்குள் பிரகாஷ் அழைப்பை துண்டித்து இருக்க யோசனையாக அலைபேசியை பார்த்தபடி இருந்தான் ஆதி இரவு ஒன்பது மணியை கடந்த பிறகும் வெண்பா கதவை திறக்காமல் போகவும் உண்டான பயத்தோடு அரை கதவையும் அழைப்பு மணியையும் விடாது அடித்து கொண்டிருந்தான் பிரகாஷ் அதே நேரம் அவளிடம் பேச எண்ணி தொடர்ந்து வெண்பாவிற்கு அழைத்துப் பார்த்தவன் அப்போதும் வெண்பா எடுக்காமல் போகவும் வாட்ஸ்அப்பில் பேபி தயவு செஞ்சு கதவை தர நான் உன்னை தொல்லை செய்ய மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு கதவை மட்டும் தர நான் உன்னை ஒரே ஒரு முறை பார்த்துக்கிறேன் இப்போ நீ கதவை திறக்கல நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுவேன் என பத்துக்கும் மேலான வாய்ஸ் மெசேஜ்களை அனுப்பி கொண்டே இருந்தான் ஆனால் அதற்கும் எந்த பதிலும் வெண்பாவிடம் இருந்து வராமல் போகவும் கோபத்தோடு கதவை பிரகாஷ் அடித்து உடைக்க முயலும் போதே சரியாக வந்து கதவை திறந்திருந்தால் வெண்பா அழுது சிவந்து வீங்கிய முகத்தோடு கதவை திறந்து நின்றிருந்தவளை கண்ட நொடி பிரகாஷின் இதயம் அதிர்ந்து துடித்தது பேபி உனக்கு என்னடா ஆச்சு என்றவாறு பாதி கதவை திறந்து பிடித்தபடி நின்றிருந்த வெண்பாவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைய முயன்றவனின் தோளில் அழுத்தமாக படிந்தது ஒரு கரம் அதில் பிரகாஷ் திரும்பி பார்க்க அங்கு ஆதி நின்றிருந்தான் ஆதியை இங்கு இந்த நேரத்தில் கண்ட வெண்பாவின் இந்த நிலைக்கு இவனே காரணம் என்ற எண்ணம் தோன்ற ஆத்திரத்தோடு அவன் சட்டையை பிரகாஷ் பிடிக்க முயன்றான் அதை லாவகமாக தடுத்து பிரகாஷை தள்ளி நிறுத்தியவன் நொடியில் வெண்பா உணர்ந்து தடுக்கும் முன் அவளையும் சேர்த்து தள்ளி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்து கதவை உள்பக்கமாக பூட்டியிருந்தான் ஆதி அன்று பல வருடங்களுக்கு பிறகு விளையாடியதில் வெண்பாவின் மனதில் இருந்த அழுத்தங்களை எல்லாம் காணாமல் போக செய்து இருந்ததன் விளைவாக விளையாட்டில் ஒவ்வொரு முறையும் விக்ரமை வெற்றி கொள்ளும் போது அப்படி ஒரு புன்னகையும் சந்தோஷமும் அவளிடம் வந்து ஒட்டி கொண்டது அந்த புன்னகையில் உண்டான உற்சாகத்தோடு நேரம் போவதே தெரியாமல் விளையாட துவங்கியதன் விளைவு விட்டுக் கொடுக்காமல் விளையாட வேண்டும் என்ற வெறி மீண்டும் அவளுள் எழுந்து விக்ரமிடம் தொடர்ந்து போட்டி போட வைத்தது முதலில் வெண்பாவை இந்த விளையாட்டில் முழு மூச்சில் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காகவே விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து அவளை தோல்வியடைய வைத்து கொண்டு இருந்தவன் அவள் முழு மூச்சுடன் விளையாடத் தொடங்கிய பிறகு விரும்பியே ஒவ்வொரு முறையும் அவளிடம் தோற்றுக் கொண்டு இருந்தான் விக்ரம் அதில் புன்னகையும் அவனை வெறுப்பேற்றும்படியான முகபாவனையுமாக தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தவளை சீண்ட வேண்டும் என்பதற்காகவே அவ்வப்போது அவளிடம் இருந்து பந்தை பறித்து கொண்டு வெற்றி பெற்று கொண்டிருந்தான் இதில் சில நொடிகள் முகம் வாடி நின்றாலும் உடனே தன்னை மீட்டு கொண்டு மீண்டும் தன் வெற்றியை அவனின் முன் நிலைநாட்ட போராட துவங்கினாள் வெண்பா இப்படி விளையாட்டு முடிவில்லா தொடர்கதையாக நீண்டு கொண்டிருக்க இருவரும் மாறி மாறி வெற்றி கனியை பறித்து இருவருமே ஒரு கட்டத்தில் களைத்து போய் அங்கு தரையில் காலை நீட்டி அமர்ந்தனர் ரொம்ப நல்லா விளையாடுற நீ ஆனா இன்னைக்கு போலவே எப்பவும் என்ன ஜெயிக்க முடியும்னு கனவில் கூட நினைக்காதே என்று வேண்டுமென்றே லேசாக பாராட்டியும் அதே நேரம் அவளை சீண்டுவது போலவும் விக்ரம் பேச அதில் உண்டான கோபத்தோடு அவளும் பதிலுக்கு பதில் வாதாட துவங்கினாள் இதுவே அடுத்து வந்த நாட்களில் இருவருக்குள்ளும் இயல்பான பேச்சும் எதிர்பட்டால் புன்னகை முகமாக கடந்து செல்வதும் என சிறு முன்னேற்றத்தை கொடுத்திருந்தது ஆனால் அப்போதும் கூட பள்ளி நேரத்தில் கூடைப்பந்து விளையாட அவள் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்பதை கவனித்து கொண்டுதான் இருந்தான் விக்ரம் அதனால் வேண்டுமென்றே அந்த வாரம் வந்த விளையாட்டு வகுப்பில் அவள் என்ன செய்கிறாள் என பார்க்க எண்ணி கூடைப்பந்து மைதானத்திற்கு மாணவர்களை அழைத்து போய் விக்ரம் சில நுணுக்கமான முறைகளையும் விளையாடும் போது பின்பற்ற வேண்டிய விதிகளையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க யாருக்கு வந்த விருந்தோ என்பது போல அதை கவனிக்காது அமர்ந்திருந்தால் வெண்பா அதை கண்டு கொண்டவனும் அதன் பின் வெண்பாவை இந்த விஷயத்தில் தொல்லை செய்யவில்லை அவளாக அவள் கூட்டில் இருந்து வெளியில் வந்தால்தான் உண்டு நாமாக அந்த பூட்டை உடைக்க முயன்றால் அதில் மாக கூடே வீணாகி போகும் என புரிய அவள் போக்கிலேயே சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மாற்றிக்கொண்டு இருந்தான் விக்ரம் அடுத்ததாக படிப்பு விஷயத்திலும் அதே போல மற்றவர்கள் சொல்வது போல வெண்பாவின் மனதை நோகடிக்கும்படி எதுவும் பேசாமல் அதே நேரம் அவள் கவனத்தை படிப்பின் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதை மனதில் வைத்து அடுத்த முறை இருவரும் சேர்ந்து கூடைப்பந்து விளையாடும் போது உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை எதுக்குமே சரிவர மாட்டேன்னு பேசிட்டு இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்க என்றிருந்தான் விக்ரம் அதில் முன்பு போல் எனக்கென்ன வந்தது என்பது போல் திரும்பி கொள்ளாமல் முதல் முறையாக விளையாடுவதை நிறுத்திவிட்டு விக்ரமை ஒரு பார்வை பார்த்தவள் ஓரமாக சென்று தலை குனிந்தபடி அமர்ந்து கொண்டாள் அவளை புரியாமல் பார்த்தவாறே விக்ரம் சென்று அவள் அருகில் அமரவும் உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி என் மனசில் எவ்வளவு காயங்கள் இருக்குன்னு தெரியுமா அதெல்லாம் அவ்வளவு ஈஸியாக சரியாகாது என முதல் முறையாக தன் மன வழிகளை அவனிடம் தானாகவே பகிர்ந்து கொள்ள துவங்கினாள் வெண்பா அதையெல்லாம் முன்பே அறிந்து இருந்தாலும் எதையும் காண்பித்து கொள்ளாமல் புதிதாக கேட்பது போல கேட்டுக்கொண்டவன் உன் மனசை நோகடிக்கணும் உன்னை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சே அப்படியெல்லாம் பேசினவங்களையெல்லாம் உன்னோட இந்த ஒதுக்கத்தாலும் பற்றற்ற நிலையாலும் நீ வெற்றி பெற வச்சு இருக்கன்னு உனக்கு புரியுதா என்றான் விக்ரம் இதுவரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத ஒன்றை மனம் திறந்து சொல்லி இருந்தவள் அதை கேட்டு தன்னை ஆறுதல் படுத்துவான் என எண்ணி இருக்க அதற்கு நேர் மாறாக தன்னையே குறை சொல்லி விக்ரம் பேசியதும் முகம் வாடி போனவள் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னையே திட்டுறீங்க என்றால் வருத்தமான குரலில் பின்ன திட்டாம என்ன செய்ய நடந்ததுல உன் தவறு எதுவும் இல்லைன்னு போனதும் தவறு செஞ்சவரை விட்டுட்டு உங்களை வார்த்தைகளால் வதச்சவங்களை நிற்க வச்சு திரும்ப கேள்வி கேட்டு இருந்தாலோ இல்லை உங்களை பற்றி கவலைப்படாமல் போன உங்கள் அப்பா முன்னாடி தைரியமாக கெத்தா தலை நிமிர்ந்து வாழ்ந்து காண்பித்து இருந்தாலோ கண்டிப்பாக பாராட்டி இருக்கலாம் ஆனால் நீ என்ன செஞ்சு இருக்க அவர் போனதுக்கு பிறகு வாழ்க்கையே அவ்வளவுதான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிற இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவர் இல்லைனா உங்களால் வாழ முடியாதுன்னு நீயே அவருக்கு சத் அத்தம் போட்டு சாட்சியோட சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அவர் இல்லனா நீ வெறும் ஜீரோன்னு அவருக்கு தெளிவா புரிய வச்சிருக்க இதுக்கு நான் ஒன்ன பாராட்டணுமா சரி சொல்லு பாராட்டு விழாவை எங்கே நேரு ஸ்டேடியத்தில் வச்சுக்கலாமா என்றிருந்தான் சிறு கேலியோடு விக்ரம் இதில் விக்ரமும் கேள்வியினாலா இல்லை கேலியினாலா என பிரித்து அறிய முடியாமல் திகைத்து பதிலின்றி அமர்ந்திருந்தவளுக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை பல நிமிடங்கள் அமைதியிலேயே கழிய உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இடையில இருந்த பிணைப்பு அப்படிப்பட்டது அவர் மேலே தான் தினமும் படுத்து தூங்குவேன் என்னை குட்டிமானு மட்டும்தான் கூப்பிடுவார் ஒரு நாள் கூட என்னை பேரை சொல்லி அவர் கூப்பிட்டதே இல்லை அப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்கி வளர்த்துட்டு திடீர்னு நான் முக்கியம் இல்லைன்னு கீழே போட்டுட்டு போயிட்டாரே எப்படி அவரால் அப்படி செய்ய முடிஞ்சது ஆனால் என்னால் இன்னைக்கு வர அவரை இங்கே இருந்து அப்படி தூ கி வீச முடியலை என்று தன் நெஞ்சை அழுத்தி கொண்டு அழுதவளை தலையை வருடி மெல்ல ஆறுதல் படுத்த துவங்கினான் விக்ரம் சில நிமிடங்களில் கண்களை துடைத்து கொண்டு நிபர்ந்திருந்தவளுக்கு தன் அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தவன் அதெல்லாம் சரிதான்டா ஆனா நீ என்ன செஞ்சிருக்கன்னு இன்னும் உனக்கு புரியலையா நீ ஒதுங்கி நின்றதனால் அது உங்களை விட்டுட்டு போனவருக்கு ஏதாவது மன வலியையோ இல்லை சங்கடத்தையோ ஏற்படுத்தி இருக்குன்னு நீ நினைக்கிறியா இதில் தெரிந்தே நீ தொலைத்தது உன் வாழ்க்கையைத்தான் உன்னை விட்டு போனவரை பற்றி யோசித்து கூட இருந்து உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு போராடுற உங்க அம்மாவை நீ மறந்துட்டல கொஞ்சம் அவங்கள யோசிச்சு பாரு உன்னை விட அவங்களுக்கு தான் இதில் வலி அதிகம் யாருக்காக குடும்பத்தையே தூக்கி போட்டுட்டு வந்தாங்களோ அவரே இவங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டார் உயிரோட கலந்து வாழ்ந்துட்டு இருந்தவரோட துரோகம் அவங்கள எவ்வளவு தூரம் பாதிச்சு உனக்கு புரியுமா இந்த வயசில் உன் வழி தான் உனக்கு பெருசாக தெரியும் ஆனால் அவங்க வழியை கூட காண்பிக்காமல் உனக்காக உன்னை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு இவ்வளவு தூரம் போராடுறாங்களே அவங்கள பற்றி நீயும் யோசிக்காமல் விட்டுட்டியே உங்கள் அப்பா செஞ்சதுக்கும் நீ செஞ்சதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவரும் அவங்கள பற்றி யோசிக்கலை நீயும் யோசிக்கலை ஆனால் அன்னைக்கும் அவங்க உங்களை பற்றி தான் கவலைப்பட்டாங்க இன்னைக்கும் ஒன்றை பற்றி தான் கவலைப்படுறாங்க என்று விளக்கினான் விக்ரம் அதில் குற்ற உணர்வு மேலோங்க விக்ரமை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகளில் இருந்த தவிப்பே அவள் தன் தவறை புரிந்து கொண்டதை விளக்க போதுமானதாக இருக்க இன்னும் கூட நேரம் கடந்து போயிடல சரியான இடத்துல வந்து இப்போ நீ நிற்கிற உன்னை கேலி பேசினவங்க ஒதுக்கி தள்ளினவங்க முன்ன நீ முழு உயரத்துக்கும் நிமிர்ந்து நில்லு உன்னை தூத்துன வாயால் பாராட்டவை தள்ளி நிறுத்தினவங்களை தேடி வரவை முக்கியமாக உனக்காகவே வாழற உங்கள் அம்மாவுக்கு பெருமை சேர் போனவங்களை நினச்சி நாம் வருந்தக்கூடாது அது பழைய ஸ்டைல் நம்ம விட்டுட்டு போனதுக்காக அவங்கள வருந்த வைக்கணும் அதுதான் இப்போது புது ஸ்டைல் என்று அவளின் தலையை பாசமாக கலைத்து விட்டு எழுந்து சென்றான் விக்ரம் இத்தனை நாள் தன் முடிவே சரி என்பது போல் ஒரு பிடிவாதத்தோடு சுற்றி கொண்டிருந்தவளுக்கு இன்று விக்ரமின் வார்த்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க விக்ரம் சென்ற திசையையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வெண்பா அதன் விளைவாக அடுத்த இரண்டாவது நாள் திங்கட்கிழமை அன்று மாலை வழக்கம் போல விக்ரமின் வீட்டின் முன்பு இருந்த தோட்டத்தில் அமர்ந்திருந்தவளின் கைகளில் பாடப்புத்தகம் இருந்தது அதை தன் வீட்டில் இருந்து கண்டவனின் விழிகளில் சிறு மின்னல் வந்து போனது ஆனாலும் அதை பெரிதாக காண்பித்து கொள்ளாமல் வழக்கம் போல விக்ரம் நடந்து கொள்ள தன்னை இந்த முடிவிற்கு வந்ததற்காக உற்சாகப்படுத்துவது போல ஏதாவது பேசுவான் இல்லை என்றால் பாராட்டுவான் என்றெல்லாம் எதிர்பார்த்து இருந்தவள் எதுவும் நடக்காதது போல விக்ரம் நடந்து கொள்வதை ஏமாற்றமாக உணர்ந்தாள் வெண்பா அது வெண்பாவின் முகத்திலும் அப்பட்டமாக தெரிய உள்ளுக்குள் புன்னகைத்துக் கொண்டவன் வெளியில் எதுவும் தெரியாதது போலவே நடமாடிக்கொண்டிருந்தான் ஒரு நாள் முழுவதும் பொறுத்து பார்த்தவள் மறுநாள் விக்ரமிடமே சென்று இதை பற்றி கேட்டிருக்க உன் பாட புத்தகத்தை நீ படிக்கிற இதில் நான் பாராட்ட என்ன இருக்கு இவ்வளோ நாள் படிக்காததற்கு வேணா திட்ட செய்யலாம் ஒருவேளை கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருந்தாலோ இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருந்தாலோ கூட பாராட்டலாம் அப்படி எதுவும் இருக்கியா சொல் என சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்ல விக்ரமிடமிருந்து பாராட்டை வாங்கியே தீருவது என்ற வெறி உண்டாக அதன் விளைவாக அடுத்த பதினைந்து நாட்களில் வரவிருக்கும் தேர்விற்கு முழு மூச்சோடு படிக்கத் துவங்கினாள் வெண்பா அவளின் படிக்கும் நேரமும் அதன் முறையும் கண்டு வெண்பாவின் அன்னையே அதை ஆச்சரியமாக பார்க்கும் அளவிற்கு இருந்தது சிறிது நேரத்தையும் கூட வீணாக்காமல் எப்போதும் புத்தகமும் கையுமாக தெரிந்து கொண்டிருந்தவளை முதலில் நம்ப முடியாத அதிர்வோடு பார்த்த கோகிலாவிற்கு பின் அதுவே ஆனந்த கண்ணீரை வரவழைக்க எது நடக்க வேண்டும் என தினந்தோறும் கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தாரோ அது நடக்கத் துவங்கி இருந்ததில் மகிழ்ந்து போனார் கோகிலா முழு மூச்சாக படிக்க துவங்கியவள் தனக்கு எழும் சந்தேகங்களை எல்லாம் சிறு குறிப்பாக எழுதி வைத்துக்கொண்டு மாலையில் விக்ரமின் வீட்டிற்கு வெளியில் அமர்ந்து இருக்கும் நேரங்களில் அவனிடம் அதை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள துவங்கினாள் விக்ரமும் அவளை எந்த வகையிலும் கேலி செய்யாமல் சீண்டாமல் வெண்பா கேட்கும் சந்தேகங்களை எல்லாம் பொறுமையாக தீர்த்து வைக்க துவங்கினான் இது அவர்களுக்குள் ஒரு நல்ல புரிதலையும் பிணைப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருந்தது இப்படியே நாட்கள் செல்ல கோகிலாவிற்கு வேலை நேரம் முடிந்த பிறகும் கூட வெண்பா விக்ரமோடு அமர்ந்து படித்து கொண்டிருப்பதை காண்பவர் அவர்களை தொந்தரவு செய்யாமல் வெளியே அமர்ந்து காத்திருக்க துவங்கினார் வெண்பாவிற்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவளுக்கு கணிதத்திலும் அறிவியலிலும் இருக்கும் ஆர்வத்தை கண்டு கொண்ட விக்ரம் அதில் அதிக கவனம் செலுத்தும்படி பார்த்து கொண்டான் இயற்கையிலேயே நன்கு படிக்கும் ஆர்வம் உள்ளவள் என்பதால் இடையில் ஏற்பட்ட சிறு மன காயத்தினால் அனைத்திலும் இருந்து ஒதுங்கி இருந்தாலும் இன்னும் அவளுள் இருந்த ஆர்வமும் தேடலும் குறையாமல் இருந்ததின் பலனாக தன் விடாமுயற்சியினால் அனைத்தையுமே விரைவாக கற்றுத் தேர்ந்தாள் வெண்பா அதன் விளைவு யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அடுத்து வந்த தேர்வில் வெண்பா வகுப்பில் அனைத்து பாடத்திலும் சேர்ந்து மூன்றாம் ரேங்கும் கணிதத்திலும் அறிவியலும் வகுப்பிலேயே முதல் மார்க்கும் எடுத்து தேர்ச்சி பெற்று இருந்தாள்